நூற்றியெட்டு வைணவ திருத்தலங்களுள் 25ஆக திருச்சலைசங்க நான்மதியம் இடம் மாயவரத்திலிருந்து ஆக்கூர் சென்று அங்கிருந்து சீர்காழி செல்லும் பேருந்து சாலையில் 2 கிலோமீட்டர் சென்று இத்திருத்தலத்தை அடையலாம். தலைசங்காடி என்று விசாரிக்க வேண்டும். மூலவர் நான்மதிய பெருமாள், வெண்சுடர் பெருமாள், நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் வியோம ஜோதி பிரான், வெண்சுடர் பிரான், லோகநாதன். தாயார் தலைசங்க நாச்சியார். தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, விமானம் சந்திரவிமானம். பிரதக்ஷம் சந்திரன், தேவ புரந்தங்கர், தேவர்கள், நித்திய சூரிகள். மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். தலைசங்காடி என்று இன்று அழைக்கப்படும் திருத்தலைசங்க நான்மதியம் திவ்ய தேசம் மாயவத்திற்கு அருகில் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த தளத்தில் நான்மதிய பெருமாள், வெண்சுடர் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இங்குள்ள தாயாரின் பெயர் தலைசங்க நாச்சியார் என்பதாகும். இக்கோவிலில் உள்ள ஆண்டாள் விக்கிரகம் பேரழகு வாய்ந்ததாகும். பெருமாள் திருமகள் பூதேவியுடன் காட்சி தர தாயார் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கியுள்ளார். இங்கு வெண்சுடபிரான், ஆண்டாள், பன்னிரு ஆழ்வார்கள், ஆஞ்சநேயர் முதலியோர் உள்ளனர். திருமால் சிவப்பிரானை பூசித்து பாஞ்சசன்னியம் என்னும் சங்கை பெற்றார். இங்கு சங்கரானேஸ்வரர் சிவாலயம் உள்ளது. சந்திரனுக்கு உண்டான சாபத்தை தீர்த்தமையால் பெருமாளுக்கு நான்மதிய பெருமாள் என்று பெயரமைந்தது. திருமால் சங்கினை பெற்ற தலம் என்பதால் இந்த தலத்துக்கு திருத்தலைசங்க நான்மதியம் என்று பெயர் வந்தது. திருமங்கையாழ்வார் இங்கு பராசுரம் பாடியுள்ளார். இத்தலத்தில் வழிபாடு செய்தால் சிவபெருமான், பெருமாள் இருவரது அருளும் ஒருங்கிணைந்து கிடைக்கும். இதனால் ஆயுள் பலமும் சௌபாக்கிய பலமும் கிடைக்கும். மேலும் நினைத்தது நடக்கட்டும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வியாபார தொடர்பு செய்து கொள்ள விரும்புபவர்கள் இத்தலத்தில் பூஜித்தால் பலன் உண்டாகும். இங்குள்ள சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி சிவனை மனதில் தியானம் செய்துவிட்டு விஷ்ணுவை பிரார்த்தனை செய்தால் நீங்கள் நினைத்ததையும் விட கூடுதல் பலன்கள் தேடி வரும். சந்திரதோஷ நிவர்த்தி தலம். வியோம ஜோதி பிரான், வெண்சுடர் பிரான், லோகநாதன். தாயார் தலைசங்க நாச்சியார். தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, விமானம் சந்திரவிமானம். பிரதக்ஷம் சந்திரன், தேவ புரந்தங்கர், தேவர்கள், நித்திய சூரிகள். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஏழ்மை நீங்காதவர்கள், சாபம் பெற்றவர்கள், தொடர் நஷ்டத்தை சந்திப்பவர்கள், தீராத நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இத்தலத்தில் ஒரு நாள் முழுவதும் தங்கியிருந்து அர்ச்சனை, ஆராதனை உள்ளிட்ட எல்லா பூஜைகளையும் செய்ய குறைகள் பணி போல் மறையும். மேலும் தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.